எண்கள் பயிற்சி 1.4 இருக்கிற 7வது சம்மை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு 7வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, √440. இப்போ இதோட தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல 440 எடுத்துக்குவோம். 440ன்றது ஒரு வர்க்க எண் அல்ல. 440ன்றது ஒரு வர்க்கம் அல்ல, வர்க்க எண் அல்ல. சரியா? அப்போ ஒரு வர்க்க எண் அல்லாததுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸி இல்லை. அதாவது அது தசமத்தில் தசம எண்ணில் வரும். இப்போ 440 வர்க்க மூலம் தசம எண்ணில் வரும். அப்போ 440 அருகில் இருக்கிற நம்ம ஒரு வர்க்க எண்ணை கண்டுபிடிப்போம். இப்போ 440 அருகில் இருக்க வர்க்க எண் 400ன்னு தெரியும். 400 ஒரு வர்க்கம்னு தெரியும். 400 ஒரு வர்க்கம்னு தெரியும். எதை பெருக்கும்போது நமக்கு 400 கிடைக்கும்? 20 × 20 பெருக்கும்போது 400 கிடைக்கும். இப்போ இதுவே நீங்கள் 19 × 19 பெருக்கும்போது அதை 400 விட சிறியதாக இருக்கும். அந்த ஒரு வர்க்க எண் கிடைக்கும். 19 × 19 பெருக்கும்போது அது 400 விட சிறியதாக இருக்கும். நமக்கு 440 அருகில் இருக்கிறது வேணும். அப்போ 400 அருகில் இருக்குது. 400ன்றது 440 அருகில் இருக்கிற ஒரு வர்க்க எண். 400ன்றது 20 × 20 பண்ணும்போது வரும். அதாவது 20 ஸ்கொயர். 20 × 20 20 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஒரு முழு எண் ஒரு வர்க்க எண் முன்னாடி இருக்கிற வர்க்க எண் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 440 பின்னாடி, அதாவது அதுக்கு அடுத்து இருக்க வர்க்க எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னவா இருக்கும்? 20க்கு அடுத்த முழு எண் 21ன்னு தெரியும். அப்போ 21ஐயும் நம்ம பெருக்கும்போது நமக்கு 441 கிடைக்கும். அப்போ 440 அடுத்து இருக்கிற வர்க்க எண் 441. 440 = 441 21 × 21 பண்ணும்போது, அதாவது 21 ஸ்கொயர். இப்போ வர்க்கம் மூலம் கண்டுபிடிப்போம். 20 ஸ்கொயர் √440 √21 ஸ்கொயர். இப்போ √20 ஸ்கொயரோட மதிப்பு 20ன்னு தெரியும். √440 √21 ஸ்கொயரோட மதிப்பு 21. அப்போ √440 20 மற்றும் 21ன்ற முழுக்களிடையே இருக்கும். அவங்க கேட்டிருக்காங்க அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. √440 அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டில் எது அருகில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 440க்கும் 441க்கும் வித்தியாசம் 1. அதே போல் 400க்கும் 440க்கும் வித்தியாசம் 40. அப்போ எது அது அருகில் இருக்குது? 440க்கு எது அருகில் இருக்குது? 441. அப்போ √440ன்றது 21க்கு 21ன்ற முழு எண்ணுக்கு அருகில் இருக்கும். அப்போ இதற்கான விடை 21. √440ன்றது 21ன்ற முழு எண்ணிற்கு அருகில் இருக்கும். புரியுதா? அடுத்தது 2வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, √800. இதோட தோராய மதிப்பு எந்த முழு எண்ணிற்கு அருகில் இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ 800ன்றது ஒரு வர்க்க எண் அல்ல. அப்போ 800க்கு அருகில் இருக்கிற ஒரு வர்க்க எண்ணை கண்டுபிடிப்போம். நமக்கு 900 ஒரு வர்க்க எண்ணுன்னு தெரியும். 30ஐயும் 30ஐயும் பெருக்கும்போது 900 கிடைக்கும். 800ன்றது 900த்துலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு 29ஐயும் 29ஐயும் பெருக்கி பார்ப்போம். 29ஐயும் 29ஐயும் பெருக்கும்போது நமக்கு 841 கிடைக்கும். 841 கிடைக்கும். அப்போ 800 விட பெரியது 841.
எண்ணூறுக்கு முன்னாடி அதுக்கு எண்ணூறுக்கு அடுத்து இருக்க வர்க்க எண் 841. அப்போ முன்னாடி இருக்க வர்க்க எண்ணை கண்டுபிடிக்கணும். 29 பெருக்கும்போது நமக்கு 841 கிடச்சிச்சு. 29க்கு முன்னாடி இருக்கிற முழு எண் என்ன? 28. அப்போ 28 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 784. அப்போ 800க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் 784. 28 பெருக்கும்போது நமக்கு 784 கிடச்சிச்சு. அப்போ 28 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 800 less than 841. 849 29 ஸ்கொயர் பண்ணும்போது கிடச்சிச்சு 29 × 29. அப்போ அந்த 800ன்றது 28 ஸ்கொயருக்கும் 29 ஸ்கொயருக்கும் இடையில் இருக்கும். சரியா? இப்போ ரூட் எடுப்போம். ரூட் 28 ஸ்கொயர் லெஸ் தேன் ரூட் 800 லெஸ் தேன் ரூட் 29 ஸ்கொயர். நம்ம ரூட் எடுக்கும்போது ரூட் 28 ஸ்கொயருங்கும்போது 28, அதோட மதிப்பு 28. ரூட் 800 ரூட் 29 ஸ்கொயர், அதோட மதிப்பு 29. அப்போ ரூட் 800ன்றது 28 மற்றும் 29 என்ற முழு எண்களுக்கு இடையில் அமையும். இப்போ எதற்கு அருகில் இருக்குன்றதை பார்க்கணும். அவங்க கேட்டிருக்கிறது எதற்கு மிக அருகில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 800க்கும் 841க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 41. 784க்கும் 800க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 16. அப்போ எது மிக அருகில் இருக்குது? 784, அதாவது 28. அப்போ ரூட் 800ன்றதோட தோராய மதிப்பு 28ன்ற முழு எண்ணுக்கு அருகில் இருக்கும். இப்போ இந்த கேள்விக்கான விடை 28. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் மூணாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூட் 1020 இதோட தோராய மதிப்பு எதற்கு அருகில் இருக்கும் கேட்டிருக்காங்க. எந்த முழு எண்ணிற்கு அருகில் இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ 1020ன்றது ஒரு வர்க்க எண் அல்ல. அப்போ இதற்கு அருகில் இருக்க இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஒரு முழு வர்க்க எண்ணை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் 30 பண்ணுனா 900 கிடைக்கும். 30 × 30 900. அவங்க கேட்டிருக்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது 1020. அப்போ அதுக்கு அடுத்தது 30க்கு அடுத்ததா? 1020க்கும் 900க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ 31 பண்ணி பார்ப்போம். 31 பண்ணும்போது நமக்கு 961 கிடைக்கும். அப்போ 961 less than 1020. ஸோ 1020க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண்ணை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1020க்கு அடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்கணும். 31 பெருக்கும்போது நமக்கு 961 கிடச்சிச்சு. அப்போ இதற்கு 31க்கு அடுத்த மொழி என்னென்ன? 32 தானே. 32 பெருக்கி பார்ப்போம். 32 பெருக்கும்போது நமக்கு 1024 வரும். அப்போ 1020க்கு அடுத்த இருக்கிற முழு வர்க்கம் 1024. சரியா? 31 ஸ்கொயர் 961 லெஸ் தேன் 1020. 32 ஸ்கொயர் 1024. இப்போ ரூட் எடுப்போம். ரூட் 31 ஸ்கொயர் லெஸ் தேன் ரூட் 1020 லெஸ் தேன் ரூட் 32 ஸ்கொயர். இப்போ ரூட் 31 ஸ்கொயரோட மதிப்பு 31 லெஸ் தேன் ரூட் 1020 லெஸ் தேன் ரூட் 32 ஸ்கொயரோட மதிப்பு 32. அப்போ ரூட் 1020ன்றது வந்து 31 மற்றும் 32ன்ற முழு எண்களுக்கு இடையில் அமையும். எதற்கு அருகில் எதற்கு மிக அருகில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1020க்கும் 1024க்கும் என்ன வித்தியாசம் எவ்வளோ? 4. 961க்கும் 1020
அதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 59. அப்போ எது மிக அருகில் இருக்குது 1020? 1024. அப்போ 1024 அருகில் ரூட் ஆயிரத்தி இருபதுன்றது 32 முழு எண்ணுக்கு அருகில் இருக்கும். ஏன்னா 1024 அருகில் இருக்குது. 1024 வர்க்கமூலம் 32. ஸோ 32 அருகில் இருக்குது. ரூட் 1020 மதிப்பு 32 முழு எண்ணிற்கு அருகில் இருக்குது. புரிஞ்சிச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.